என்ன பண்ணிருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா எப்படி வீடியோ டவுன்லோட் பண்றது அப்படின்னா யூடியூப்லயே சேவ் ஆகலாம் அந்த மாதிரி வீடியோ வந்து பண்ணிருந்தோம். அதாவது யூடியூப்லயே சேவ் ஆகலாம் அந்த மாதிரி வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். எனக்கு செமையாவே கடுப்பாயிடுச்சு. உங்களுக்கும் அந்த 15,000 வியூஸ் போன அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த 15,000 பேருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு கடுப்பாயிருக்கும். ஏன்னா நம்மளோட நேரத்தை செலவிச்சு அவனோட வீடியோ பாக்குறோம். அவனா இப்படி பண்ண என்ன அர்த்தம்? டேக்லாம் கரெக்டா வச்சிருந்தா, அதாவது ஹவு டு சேவ் யர் யூடியூப் வீடியோ டு கேலரி அப்படிங்கிற டேக்லாம் வச்சிருந்தான். சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல அவன் வீடியோ தான் இருக்கு. அந்த வீடியோ பார்த்தவங்கலாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருக்கும். அது மாதிரி வீடியோலாம் நம்ம வீடியோ கிடையாது. கண்டிப்பா இந்த வீடியோல இப்போது கேலரிக்கு எப்படி சேவ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரெண்டு தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ரெண்டு இதுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு இது ஏதாவது ஒரு இதுல கண்டிப்பா ஒன்று யூஸ் ஆகும். சில போன்ல இது யூஸ் ஆகும், சில போன்ல இது யூஸ் ஆகாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் ரெண்டுமே சொல்லி தரேன், ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. எது யூஸ் ஆகுதோ அதை நீங்க வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்காது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஈஸியர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது க்ரோம்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரோம் போய் நியூ பேஜ் போய்க்கோங்க. போன உடனே பாத்தீங்கன்னா டைப்பிங் இடத்துல பாத்தீங்கன்னா ஓ டவுன்லோடர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோடனே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் இது லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு இன்னொரு பேஜ் போகும். இது நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்ல டேரக்டா ஆன்லைன்ல யூஸ் பண்ணலாம். நான் இப்ப டேரக்டா ஆன்லைன்ல யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு டைப்பிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த லிங்க் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு லிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி ஜோடும் அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகட்டும். அப்புறம் வந்து ஃபார்மெட் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ண சொல்லும். நான் வந்து இப்போ வந்து மியூசிக்ல நான் செலக்ட் பண்றேன். சைட்ல பாத்தீங்கன்னா பி அப்படின்னு போட்டிருக்கோம். பின்னா வீடியோ ஃபார்மெட்டு. ஸோ சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் பிலாம் போட்டிருக்கிறதுலாம் வீடியோ ஃபார்மெட்டு. என்ன கிளாரிட்டியில் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கே அப்படின்னு போட்டிருக்கோம், அதெல்லாம் மியூசிக்கு. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்மெட்டு கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணோன்னா ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லும். வெயிட் பண்ணுங்க. அவர் கீழே வந்து பெர்சன்டேஜ் ஓடும், அது கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஜஸ்ட் டவுன்லோட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் கன்வெர்ட் ஆகும். இப்போ நான் வந்து மியூசிக் செலக்ட் பண்ணியிருக்கனால கன்வெர்ட் ஆகுது. இல்லாட்டி உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் மட்டும்தான் காட்டும். டவுன்லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் திருப்பி கன்வெர்ட்டிங் அப்படின்னு காட்டும். நம்ம வந்து MP3 அதாவது மியூசிக்ல பண்றதுனால உங்களுக்கு கன்வெர்ட் காட்டும், அப்படி இல்லாட்டி கன்வெர்ட் காட்டாது. கன்வெர்ட் ஆகி முடிச்சக்கப்புறம் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு இன்னொரு பேஜ் போகும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடட் அப்படிங்கிற காட்டும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பேஜ் போகணுமோ என்ன டவுன்லோட் பண்ணீங்களோ அதுக்குள்ள போயிடும். நான் வந்து இப்போ மியூசிக்ல தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ எனக்கு மியூசிக் மட்டும் வருது. நீங்கள் வீடியோ ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணிருந்தாங்க உங்களுக்கு வீடியோ ஃபார்மெட்டில் வரும். இதான் ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு. இது வந்து சில ஃபோனில் யூஸ் ஆகும், சில ஃபோனில் யூஸ் ஆகாது. அவ்வளோதான் இந்த ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்கு, அதை அங்கே போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஃபோனுக்கு யூடியூப் வீடியோலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. இது வந்து சில ஃபோனுக்கு தான் யூஸ் ஆகும், சில ஃபோனுக்கு யூஸ் ஆகாது. யூஸ் ஆகாத ஃபோனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக் இருக்கா. என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரோம் போய்க்கோங்க. க்ரோம் போனால் விட்மேட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணனா ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் வரும், லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை முதல்ல டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணால் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். வீடியோ லிங்க் வேணாலும் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபோன் லிஸ்ட் மாதிரி வரும், அதே நீங்கள் வந்து லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடும். இது வந்து சில சேனல்ஸும் யூஸ் பண்ணலாம், அதாவது இது வந்து யூடியூப்ல பண்ற மாதிரியே தான், அதே மாதிரி கிடையாது. இது வந்து ஃபோனுக்கே சேவ் பண்ணிக்கலாம் வீடியோவை. இப்போ வந்து என்னோட ப்ளாக் சேனல்ல பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோவும் வந்துடும், நம்மளோட சேனலும் வந்துடும். நம்ம சேனலை கிளிக் பண்ணா யூடியூப்ல எப்படி பாக்குறோமோ அதே மாதிரியே இங்கே பாத்துக்கலாம். சேனலுக்குள்ள போயிட்டு மேலே வீடியோஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணா இப்போ என்னோட ஒரு வீடியோ வந்து நான் பண்றேன். என் வீடியோ கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண முடியும். வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. என் வீடியோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆரோ பட்டன் இருக்கும், அங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஃபார்மெட் மாதிரியே தான் வரும். அதில் வந்து ஃபார்மெட் வந்து மியூசிக்கும் வீடியோவும் ஒன்றாவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து தனித்தள்ளியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதானே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் காமிக்கும். டவுன்லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண ஆல்பம் போய் பார்த்தீங்கன்னா இல்லை ஆல்பம் கேலரி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ அங்கே இருக்கும். இது வந்து கண்டிப்பாக எல்லா ஃபோன்லையும் யூஸ் ஆகும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு.
அவங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருவீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்து வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஈஸ்வர் கம்ப்யூட்டருங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.